ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி, மதுரையில எவ்வளவு கொலைகள் நடைபெற்றிருந்தாலும் இவருடைய கொலை வந்து தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கு. அதாவது கொலை வரைக்கும் போவாங்களா, இவரை கொலை பண்ற அளவுக்கு இவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு மதுரையே புரட்டி போட்டுச்சு. அதாவது மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் போல இவர் வலம் வருவாராம். எங்க பார்த்தாலும் மதுரையில இவருடைய கட் அவுட் இருக்குமோ, அந்த கட் அவுட்ல கம்பல்சரி இவர் போட்டோ இருக்கும். அப்படின்றது மட்டும் இல்லாமல் மதுரையில முக்கியமான ஒரு அரசியல் புள்ளியின் வெறித்தனமான ஒரு ஆதரவாளராக இருந்திருக்காரு. அதனாலயும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு, ஜெயிலுக்குமே போயிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான ஆளு. அதாவது குறுகிய காலகட்டத்திலேயே அரசியல்ல பெரிய ஆளாகவும், அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க தெரிஞ்ச முகமாகவும் இவர் வளம் வந்தாரு. அது மட்டும் இல்லாமல் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இவரை வந்து விமர்சனமும் செய்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவங்க வாயிலையும் எழுந்திருக்காங்கன்னா இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பாரு. அவரையே ஒரு ரவுடி சாம்ராஜ்யம் அசால்ட்டா ஒரு சாதாரணமா வெட்டி கொல கொலனா ஆக்கி அவரை கொண்டுட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் பெயர் பொட்டு சுரேஷ். இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல ஒரு முக்கியமான நபர், மதுரையை சேர்ந்தவர் பொட்டு சுரேஷ் அவரை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமேடை யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பகல பெல் பட்டன் நமக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, யார் இருந்த பொட்டு சுரேஷ், அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு எந்த ஒரு பூர்வீகம், அவங்களுடைய பெயர் என்ன, எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொட்டு சுரேஷ் அவருடைய தந்தையின் பெயர் நடராஜன், போடி நாயக்கனூரை சேர்ந்தவர். தாயார் பெயர் கற்பகம்பாள், ஸ்ரீவல்லி புத்தூரை சேர்ந்தவர்கள். இருவருமே பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது மதுரையில தான். பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மதுரையில செட்டில் ஆயிருக்காங்க. பொட்டு சுரேஷ் அவர்களுக்கு அண்ணன்கள் இருக்கு, இரண்டு அண்ணன்கள் இருக்கு. ஒரு அண்ணன் பேர் குமார், ஒரு அண்ணன் பேர் அசோகன். குமார்ன்றவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பத்திரியில மேனேஜர் இருந்திருக்காரு. அசோகன்றவர் ஒரு டிராவல்ஸோட உரிமையாளராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய தம்பி வந்து சரவணன் வந்து ஒரு ஃபேமஸ் அட்வொகேட்டா இருந்திருக்காரு. அவருக்கு மனைவியின் பெயர் ரோஹிணி மீனால், மகள் ஸ்ரீவர்ஷினி அப்படின்னு ஒரு குடும்பம் இருந்திருக்கு. அவர் இறக்கும் தருவாயில அவங்களுடைய மகள் எட்டாம் வகுப்பு படித்திருந்திருக்காங்க, அந்த குழந்தையா தான் இருந்திருக்காங்க. அது பிறகு இவருடைய அரசியல் வாழ்க்கைன்னு பாத்தீங்கன்னா, 2006 முன் வரை யாருக்குமே இவரை யாருமே பொட்டு சுரேஷ்னா யாருன்னு தெரியாது. 2006 பாத்தீங்கன்னா மதுரை டவுன் ஹால் ரோட்ல வந்து சிப்ஸும் ஜூஸும் கடையும் வச்சிருந்திருக்கிறாரு. அவருடைய பெயர் வந்து சுரேஷ் என்கிற சுரேஷ் பாபு. அதாவது எந்த நேரத்துல தன்னுடைய பிளாட்ஃபார் கடையை வந்து போலீஸ்காரங்க அகற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே வந்து கடையை போட்டு வந்திருக்கிறாரு. அதனாலயே பாத்தீங்கன்னா இவர் வந்து கட்சிக்காரங்க கூடலாம் அதிகமா பழக ஆரம்பிச்சிட்டாரு. முக்கியமா இவர் வந்து திமுக கட்சியை சேர்ந்தவர் அப்படின்றனால குட்டி குட்டி அரசியல்வாதிகளுக்குலாம் அப்பப்ப கடைக்கு வரும்போதெல்லாம் நிறைய பழக்கங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஆரம்பத்துல சுல்லாம் அரசியல்வாதிகள்லாம் பழகி லாஸ்டா முன்னாள் சபாநாயகர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் அறிமுகம் இவர் கிடைச்சிருக்கு. அதன் மூலமாக இவர் வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காரு, திமுக முக்கியமான ஆளா வந்திருக்காரு. கொஞ்சம் இவர் பழக்கம் கிடைச்ச உடனே உள்ள நல்லா புந்த அரசியல நிறைய பேர் பழக்கம் கிடைச்சிச்சு. ஏற்கனவே கிரம்மர் சுரேஷ் அப்படிங்கிற ஒரு விசுவாசி வந்து பிடிஆருக்கு அவருக்கு ஏற்கனவே இருந்திருக்காங்க. அதனால இந்த பெயர் குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காரு பிடிஆர் அவர்கள், இவர் எப்பயுமே பொட்டு வச்சுட்டு தான் வெளியே வருவாப்பில்லையா, எப்பயுமே பொட்டு இவர் நெத்தியில் இருந்துட்டே இருக்கும் போல இருக்கு. அதனால இவருக்கு பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் பொட்டு சுரேஷ் அப்படின்னு சொல்லி இவருக்கு பேரை வந்து பிடிஆர் தான் வைத்திருக்கிறாரு. பிடிஆரோட மறைவுக்கு பிறகு இவருக்கு அப்படியே கட்சியில் நல்ல இடத்த தக்கி என்ன பண்றாரு, மூக்காளகிரியின நம்பிக்கைக்கு உரியராக மாற ஆரம்பிக்கிறார். நம்பிக்கைனா ரொம்ப அப்படியே வலதுகை மாதிரி ஆகுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா திமுகவின் செயற்குழு உறுப்பினராக மாறுகிறார். பின் அவர் அதாவது அழகிரி அவர்கள் என்ன சொன்னாலுமே பாத்தீங்கன்னா தட்டாமல் செய்ததால் அழகிரிக்கு செல்லப்பிள்ளையாகவே மாறுகிறார். அழகிரியுடைய செல்லப்பிள்ளையாக மாறுறார். அந்த அளவுக்கு வலதுகையா இருந்திருக்கிறாரு. அதாவது பாத்தீங்கன்னா பொட்டு சுரேஷின் அபார வளர்ச்சி 2006 திமுக ஆட்சிக்கு வந்ததும் ஆரம்பித்தது. 2006 ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ஆயிட்டுக்கிறாரு. அதுவரை மதுரைக்கு வெளியே யாருக்கும் பொட்டு சுரேஷ் அந்த அளவுக்கு தெரியாம இருந்தது. திமுக ஆட்சியில் அழகிரியின் வலதுகரமாக மாறியதால் தென் மாவட்ட அதிகார மையமாகவே வளம் வந்திருக்கிறார் இவரு. ஏன்னா கூட யாருக்கு சாதாரண அழகிரி அண்ணகரா புள்ளனா, அழகிரி அண்ணன் வலதுகைனாலே எல்லாருக்குமே தெரியும். அழகிரி அண்ணன் வலதுகையே எதா இருந்தாலும் அழகிரியனை கேட்பாப்புல, இவர்கிட்ட இல்ல இவரு கேட்டுதான் செய்வாப்புல, அண்ணனுக்காக விசுவாசின்னு சொல்றதுனால இவர் பயங்கரமா டக்குன்னு ஃபேமஸ் ஆயிட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்ட அதிகாரிகள் மையமாகவே வளம் வந்திருக்கிறார். அதாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு கலெக்டரா இருக்கட்டும், எந்த ஒரு போலீஸ் ஆபீஸரா இருக்கட்டும், எல்லாருமே இவரை கேட்டுதான் டிசிஷன் எடுக்கிற மாதிரி தென் மாவட்டத்தை ஃபுல்லா தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்திருக்கிறாரு. மதுரை சின்ன சொக்கி குளம் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ரியல் எஸ்டேட் அலுவலகம் நடத்தி வந்திருக்கிறாரு. அங்கதான் எல்லா டீலிங்குமே ஒரு நடத்துவாப்பில்லையா. இந்த மாதிரி காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் கலெக்டர்கள் பயப்படும் அளவிற்கு சக்தி வாய்ந்த நபராக பொட்டு சுரேஷ் வளம் வந்திருக்கிறாரு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுமே இவருக்கு லைட்டா கொஞ்சம் ஜெர்க்கெல்லாம் குத்துக்கிறாங்க பயங்கரமா. ஏன்னா இவர் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அழகிரி கூட செம்ம மாசம் ஆந்துக்கிறாப்ல, அது எப்படியும் ஆப்பரண்ட் பார்ட்டி பார்த்துருப்பாங்க இல்லையா, வாயா உனக்கு ஆட்சி மாற்றம் அப்புறம் வச்சுக்கிறேன்னு சொல்லி அதிமுக காரங்களும் நினைச்சிருந்துருப்பாங்க. உடனே அதிமுக ஆட்சி மாறிச்சு,
இவங்களுடைய அதிகாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. முதல் முறையாக 2011 ஜூலை 19 நில அபகரிப்பு வழக்கில் இவரை கைது செய்யறாங்க ஆட்சி மாறினவுடனே ஏடிஎம்கேல. அடுத்ததாக பாத்தீங்கன்னா அதே வருஷம் 2011 ஜூலை 25 மேலும் ஒரு மோசடி வழக்கில் அண்ணாநகர் காவல்துறையினால கைது செய்யப்படுறாரு. இதை தொடர்ந்து ஜூலை 26 குண்டா சட்டத்துல போடுறாங்களாம். அதாவது இதுல குண்டாஸ் எல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லை. என்னதான் நில அபகரிப்பு வழக்கு இருந்தாலும், என்னதான் அவருக்கு என்ன மிரட்டல் உருட்டல் மோசடி வழக்கு இருந்தாலுமே இதுல வந்து குண்டாஸ் போறதுக்கு ஒண்ணும் இல்லை. குண்டாஸ் எதுக்கு போடுறாங்கன்னு சொன்னா பொதுமக்களுடைய பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறது தான். இவர் வந்து உள்ள இருந்தாருனா பொதுமக்கள் நிம்மதியா இருக்க முடியாது, ஊருக்குள்ள இருந்தாருனா ஏகப்பட்ட ரவுடிசம் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்கன்னு போடுறதுதான் குண்டாஸ். இவர் வந்து நில மோசடி வழக்கு போட்டுக்கிறாங்க இவர் மேல. என்னதான் நில மோசடி வழக்கா இருந்தாலும், நில அபகரிப்பு வழக்கா இருந்தாலும், மோசடி வழக்கா இருந்தாலும் இவர் குண்டாஸ்ல போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் பாளையங்கோட்டையில தூக்கி போட்டுக்கிறாங்க. 3 மாசம் கழிச்சு என்ன பண்ணிக்கிறாப்புல கோர்ட்ல போயிட்டு அப்பீல் கொடுத்து குண்டாசை உடைச்சி வெளியே வந்திருக்காப்ல. அப்போதைய முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் நம்ம புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவரை வந்து தமிழகத்தின் துணை முதல்வர் அப்படின்ற விமர்சிக்கும் அளவுக்கு இவர் ரொம்ப ஃபேமஸாக வந்திருக்காரு. குறுகிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்காரு. தென் மாவட்டங்கள் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸாக வந்திருக்கிறாரு. இவரை ஏன் கொலை செய்தாங்க, கொலை செய்த அளவுக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்க போனால், பொட்டு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட போது மூக்காளகிரி அவர்கள் அவர் சாவு கலந்து கொண்டு அவர் மனைவி கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய வலது கரத்தை நான் இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூக்காளகிரி சொல்லிதான் அழுதாராம். அந்த கொலையில வந்து அழகிரியின் இடதுகரமாக இருந்த அட்டாக் பாண்டி தான் முக்கியமான ரீசன் சொல்லி போலீஸ் கருதிச்சு நாளடைவில் அவர் தான் மெயின் கல்பிரிட்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது ஏன் இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் மூக்காளகிரிக்கு இரு துருவங்களாக இருந்தவர்கள் தான் இந்த ரெண்டு பேர். வலது கையாக பொட்டு சுரேஷ் இருந்தார், இடது கையாக அட்டாக் பாண்டி இருந்தார். இந்த இருவருமே மூக்காளகிரிக்கு யார் நெருக்கம், யார் ரொம்ப க்ளோஸ், நான் தான் அண்ணனுக்கு விசுவாசி, நான் தான் அண்ணனுக்குள்ள பெரிய ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி அந்த இருவருக்கும் உள்ள போட்டியே இந்த சாவுக்கு காரணம் அப்படின்னு நிறைய பேர் வெளிவட்டாரத்தில் சொல்றாங்க. இருப்பினும் தலைமை, அதாவது தலைமை யாருக்கு வந்து ரொம்ப அதிக நெருக்கமாக இருக்குன்ற போட்டியில் தான் பொட்டு சுரேஷை போட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இருக்கு. அதாவது இந்த அட்டாக் பாண்டி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு அழகிரியோட கீழே மூக்க அழகிரி அண்ணனோட கீழே இருக்கிறவங்ககிட்ட அரசியலை கற்றுக்கிட்டு உள்ளே வந்து அழகிரி அவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்து அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, தா கிருஷ்ணன் அவர்கள் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு அழகிரி அவர்கள் உள்ளே இருக்கும் பொழுது அழகிரி அவர்கள் குடும்பத்தையே வந்து அவர் வீட்டையும் இரவும் பகலுமாக பாதுகாத்தவர் தான் அந்த அட்டாக் பாண்டி. அவருடைய மகன் தயாநிதி எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பின்னாடியே போயிட்டு பின்னாடியே வந்துட்டு அவர் ரொம்ப பாதுகாப்பு கொடுத்து அவர் இரவும் பகலமாக பாதுகாத்ததுனால அவர்கள் ஆட்களை வச்சு பாதுகாத்தது. அதுக்கப்புறம் ஒரு முறை மூக்காளகிரி தப்பாக விமர்சித்து ஒரு பத்திரிகையில் போடும்போது தினகரன் ஆஃபீஸ் அடித்து உரைச்சி ஆஃபீஸையும் கொளுத்தி 3 பேரையும் கொளுத்தி விட்டுவிட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி அழகிரி அண்ணன் கூட அழகிரி அண்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாப்புல அட்டாக் பாண்டி. இந்த மாதிரி அட்டாக் பாண்டி உள்ள வந்து நல்லா க்ளோஸ் ஆகுதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணாங்க, அவருக்கு பெரிய போஸ்டிங்காக மதுரை மாவட்ட வேளாண் துறை தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து அழகிரி அண்ணன் கொடுக்குறாப்புல. அத்தோடு ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்துலேயும் குறுகிய காலத்திலேயே பயங்கரமான பணக்காரன் ஆகிறாரு. எந்த ரியல் எஸ்டேட் பிரச்சனையாக இருந்தாலும் இவர் தான் டீல் பண்ணுறாரு. எந்த லேண்டு ரிஜிஸ்டர் பண்ணோம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுலாம் முடிவு பண்ணுறது இவராக இருந்துச்சுன்னு சொல்லி குறுகிய காலகட்டத்தில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொண்டாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் மூக்காளகிரி என்ன மத்திய அமைச்சராகவும் இருந்தார். இச்சமயம் பார்த்தீங்கன்னா பொட்டு சுரேஷ் அழகிரியின் மனதில் இடம் பிடித்த அழகிரி மனதில் வந்து பொட்டு சுரேஷ் நல்ல இடம் பிடிக்க அட்டாக் பாண்டியை மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு பொட்டு சுரேஷ். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரே அரசியலில் கூட இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் யாரும் மட்டம் தட்ட ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து பொட்டு சுரேஷ் என்ன பண்ணியிருக்காரு, அட்டாக் பாண்டியை மட்டம் தட்ட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவரை வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய பதவி எல்லாருமே பறிக்கப்பட்டு வருமானத்தை தடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அழகிரி அவர்களையும் சந்திக்கிறதுக்கும் இவர் விடாம அட்டாக் பாண்டி வந்து அழகிரி என்னை சந்திக்க விடாம பொட்டு சுரேஷ் நிறைய வேலை பார்த்துக்கிறாப்புல அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்றாங்க சில பேர். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுக்கடுத்தது இல்லாமல் அவருடைய வேளாண் பதவி, அதை வேளாண் அதாவது அவர் வகித்திருந்த வேளாண் விற்பனை குழு தலைவர் அந்த மெயினான பதவி அதையுமே போறதுக்கு பொட்டு சுரேஷ் தான் காரணமாக இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நிறைய வழக்குகளை வந்து பொட்டு சுரேஷ் இன்வால்வ் பண்ணி தேவை உள்ள போகணும்னு சொல்லி பூச்சி போட்டு குண்டாசெல்லாம் போட்டு வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, கொஞ்ச நாளைக்கு அழகிரி என்னை சந்திக்காம இருந்தாரு, கட்சி நிகழ்ச்சிகளெல்லாம் தவிர்த்து வந்தாரு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பொட்டு சுரேஷ் அவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகிரி என்ன வராப்புல ஒரு இடத்துக்கு அழகிரி என்ன பிறந்த நாள் இல்லை அழகிரி என்ன ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிறாருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு வந்து ஃப்ளக்ஸ் வைப்பார், வால் போஸ்ட் அடிப்பார், டிஜிட்டல் பேனர் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே பொட்டு சுரேஷ் நம்ம ஃபோட்டோ தான் இருக்கும், மேலே அழகிரி என்ன வரவேற்பில் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அழகிரி என்ன ஒருத்துக்கு வராருன்னா பொட்டு சுரேஷ் அவர்கள் வந்து மதுரையே கலக்கலக்குவார், அவ்வளோ செலவு இறப்பார் பணத்தை. அந்த மாதிரி இருந்த பொட்டு சுரேஷ் வந்து இந்த லாக்கப்பு கீப் அப்புன்னு உள்ளே போயிட்டு வந்தோடனே கொஞ்ச நாளாக
கட்சியிலிருந்து ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரம் கூட வந்தவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த மாதிரி என்ன, அந்த மாதிரி பொட்டு சுரேஷ் வந்து ஏடிஎம்கேக்கு ஜம்ப் ஆகிறாப்புல, இது பைண்ட் ஆகுறா பாயிண்ட் கிராப்ல, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் நோடி பைண்ட் கிராப்ல ஏடிஎம்கேக்கு ஜம்ப் ஆக போறாரு, தேவையில்லாம போயிட்டு அவங்க கூட இருந்தனால எல்லாத்தையும் உங்களை பத்தி உடைக்க போறாரு அப்படின்னு போடவே, அழகிரி என்ன என்ன பண்ணிட்டாப்புல, கொஞ்ச நாளாவே பொட்டு சுரேஷ கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, எதுலையுமே சேர்க்காம பொட்டு சுரேஷ கூட சேர்க்காம அந்த மாதிரி இருக்கவே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு திடீர்னு, அவருடைய பிறந்தநாள் வந்துச்சு. அவருடைய பிறந்தநாள் வந்து பாத்தீங்கன்னா 2013 ஜூன் 30 அன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் வருது. கூட எல்லாருமே எஸ்ஆருக்கு, எஸ்ஆர் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமா பிரம்மாண்டமா பண்றாங்க, கட் அவுட் கிட் அவுட்லாம் எஸ்ஆர் எல்லாரும் அடிச்சிருக்காங்க. ஆனா பொட்டு சுரேஷ் அந்த அளவுக்கு கட் அவுட்லாம் அடிக்கல, பிறந்தநாள் விழா வரப்புல வந்துட்டு என்ன சொல்றாப்பலாம், ஆனா என்னைக்கா இருந்தாலும் அவங்களோட விசுவாசி தான், அழகிரின் விசுவாசி தான், நானு எந்த இடத்துலயுமே நான் என்னைக்கும் பாதை மாறி போட மாட்டேன், சூழ்நிலை சரியில்லை அதனால தான் வர முடியலன்னு சொல்லிட்டு பிறந்தநாள் விழா கொடுத்துட்டு ஆணித்தரமா சொல்லிடுறாப்பல, நான் எங்கேயும் போக மாட்டேன், ஏடிஎம் போக மாட்டேன், எந்த இடத்துக்கும் போக மாட்டேன், நான் அழகிரின் விசுவாசி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாப்புல வெளியே வராப்புல, வெளியே வந்துட்டு கொடைக்கானல் போயிடுறாப்புல, ஒரு வேலை விஷயமா கொடைக்கானல் போயிட்டு அடுத்த நாள் வராரு. அப்போ வந்து எல்லாருக்குமே தெளிவாகி போச்சு, இவர் வந்து விசுவாசி, இவர் வந்து அழகிரியான விசுவாசி தான், இவர் எங்கேயும் போல ஏடிஎம்கெல்லாம் போக மாட்டாருன்னு தெளிவுபடுத்தி தான் வராப்புல. தெளிவுபடுத்திட்டு வந்துட்டு அடுத்த நாள் கொடைக்கானல் ஒரு வேலை விஷயமா போட்டு 31 மாலை என்ன பண்றாரு, சொக்கி குளத்தில் இருக்கும் தன்னுடைய கான்ட்ராக்ட் ஆஃபீஸ், அந்த கான்ட்ராக்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வெளியே வராப்புல, வெளியே வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி காரில் ஏறி வராப்புல. காரில் ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஒரு பைக்கில் கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, மினிடோர் வண்டியில் கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ண வராங்க, ஒரு சந்து வளைவில் வண்டியை மறித்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த அண்ணன் என்ன பண்ணுறாப்புல, எப்பயும் உள்ள கெத்தாவே, ஏ யாரா நீங்க அப்படின்ற கேட்குறாப்புல, கேட்ட உடனே கார்லேருந்து இறங்குறாரு. இறங்கின உடனே எல்லாம் சேர்ந்து வெட்டி, அதாவது கிட்டத்தட்ட கத்தியால் கொதறிட்டாங்க அவரை, கொதறி 37 வெட்டு விழுந்திருக்கு, சம்பவ இடத்துல இறந்துட்டாரு, ரத்த வெள்ளத்தில் அவர் இறந்து கிடந்தார். உடனே அடுத்தது சுப்பிரமணியபுரம் போலீஸ் என்கொயரிக்கு வராங்க. என்கொயரிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அட்டாக் பண்டியோட சீன் தான் இதுன்னு, ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கு முன்னாடியே நிறைய இருந்துச்சு அட்டாக் பண்டிக்கும் பொட்டு சுரேஷ் அவர்களுக்கும், அட்டாக் பண்டி தான் சொல்லி ஏற்கனவே போலீஸ் சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் என்ன பண்ணாங்க, நிறைய பேர் மேலே டவுட் வந்துச்சு. மெயினாக டவுட் ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழகிரி அண்ணனா அவரோட மகனும் சாவுக்கு, பொட்டு சுரேஷ் சாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா பொட்டு சுரேஷோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணே இந்த பாருங்கண்ணே நம்ம கூட வந்தோடனே நம்மளை போட்டானே, பாருங்கண்ணே நம்ம கூட வந்தோடனே போட்டானே, பாருங்கண்ணே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னாவே அண்ணன் ஒரு மாதிரி ஆட்டுகிறப்பல காவல்துறையில் நின்றுருக்கு போலீஸ்காரங்களாம், பார்க்கவே இவன் என்ன நம்ம கூட இருக்கிறவங்களையும் போட்டாங்கன்றாங்களே அப்படின்னு சொல்லி காவல் போலீஸ் துறையுடைய கண்ணு பார்த்தீங்கன்னா லைட்டாக அழகிரி மேலேயும் அவருடைய மகன் மேலேயும் லைட்டாக ஜம்ப் ஆகுது. எதுக்கு இந்த அம்மா எப்படி சொல்லுது கூட தான் போனப்போ அழகிரி எதில் மூக்க அழகிரி அவர்களுக்கு ஏதோ லிங்க் இருக்கு போல இருக்குன்ற மாதிரி காவல்துறை என்ன பண்ணுது, அழகிரி அவர்களுக்கும் அவருடைய மகனையும் சந்தேகப்பட ஆரம்பிக்குது. சந்தேகப்பட ஆரம்பிச்சுன்னா எப்போ நம்மளுக்கு ஏன் பாம்பு தேவையில்லாமல் நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாப்புல அழகிரன் என்ன பண்ணுறாரு, பொட்டு சுரேஷ் மேட்டரில் கொஞ்சம் அப்படியே மந்தமாகவே இருக்கிறார், தேவையில்லாமல் இன்வால்வ் ஆனால் உள்ள அப்படின்னு சொல்லி அப்படியே மந்தமாகவே இருக்கிறார். ஆனால் உண்மையிலே அழகிரி அண்ணனுக்கும் அவர் பையனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. முழுக்க முழுக்க அட்டாக் பண்ணியவர்களும் அவருடைய கூட இருக்கிற கூட்டாளிகளும் இது வந்து ஒரு போட்டியில் போட்டதான், யார் பெரிய ஆள், யார் அண்ணனுக்கு விசுவாசி, யார் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி ஒரு விசுவாசத்தில் போட்டது தான் இது. ஆனால் அட்டாக் பண்ணி என்ன பண்றாரு, அவங்களுடைய ஆட்களை வச்சுட்டு உஷாரா கொலை செய்யறதுக்கு முடிய முன்னாடி என்ன பண்றாரு, ஊரை இல்லாத மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாப்ல, ஊரை விட்டு எஸ்கேப் ஆயிட்டா, குடும்பத்தை கூட எஸ்கேப் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 7 பேர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தங்கோட்ல போய் ஆஜராகிறாங்க, சரணடைகிறாங்க, இந்த மாதிரி நாங்க தான் பொட்டு சுரேஷ் அவர்களே போட்டோம் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, போலீஸ்காரங்க தன்னுடைய விசாரணைக்கு கூட்டின்னு வராங்க. எல்லாரையும் கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, யோ எதுக்கியா நீங்கள் இந்த மாதிரி அவரை போட்டிங்கன்னு கேட்டதுக்கு, அவங்களுக்கு பசங்கள்லாம் செம சார்பாந்துக்கிறானுங்க, சார்பாந்து என்ன சொல்லிக்கிறாங்க, ஆமாங்க எங்கள் அண்ணனை போட வந்தாங்க நாங்கள் போட்டோம், அவன் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது, அவனா பெரிய உத்தமனாவன், அவனை ஏன் போடக்கூடாது, நாங்கள் போட்டோம் விசுவாசத்துக்காக தான் போட்டோம், இதில் எந்த பணத்துக்காகவும் எந்த உள்நோக்கத்தும் கிடையாது, எங்கள் அண்ணனை போடுறதா அவங்க சொந்தக்காரங்கிட்டே 20 லட்சம் பணம் கொடுத்துக்கிறாரு, நாங்கள் அதுக்கு முன்னாடி நாங்கள் உஷாராக நாங்கள் போட்டோம், நாங்கள் தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கர வீரமாக பேசுகிறாப்புல, அதாவது செஞ்ச தவறுக்கே அவங்க ரீசன் சொல்கிற அளவுக்கு, ஆமாம் நாங்கள் தான் போட்டோம், இதில் என்ன இருக்குது, எங்கள் அண்ணனை போடுறோம் நாங்கள், நாங்கள் போட்டோம், அவர் வந்ததுலேருந்து எங்கள் அண்ணனை மட்டும் தட்டாப்புல, எங்கள் அண்ணன்கிட்ட பதவியெலாம் பிடிக்கிட்டாப்புல, எங்கள் அண்ணன் அழகிரி என்னை பார்க்கவே உள்ள, எங்கள் அண்ணனை எங்கள் வேளாண் துறை இது தலைவர் பதவியும் பிடிக்கிட்டாப்புல, எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவாப்புல ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல, எங்கள் அண்ணன் எந்த விதத்துலையும் அவர் டிஸ்டர்ப் பண்ண கிடையாது, ஆனால் அவர் எங்கள் அண்ணன் அழகிரி அண்ணன் கூட பார்க்க உள்ள அப்படிங்கிற மாதிரி பசங்கள்லாம் வாக்குமூலம் கொடுத்துக்கிறானுங்க. அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, ரைட்டு கல்ப்ரிட்டு அட்டாக் பண்டி தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அட்டாக் பண்டியை தேடின்னு ரொம்ப நாள் அலைஞ்சாங்க, அதுக்கப்புறம் மதுரை முழுக்க தமிழகம் முழுக்க தேடப்படும் குற்றவாளியாகவும் அறிவிச்சாங்க காவல்துறை, எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோலாம் ஒட்டி அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க, அவருடைய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக விசாரிச்சு பார்த்ததில் தலை வந்து பாம்பேக்கு எஸ்கேப் ஆகிட்டுக்குது. அதுக்குள்ளே நடுவில் பொட்டு சுரேஷருடைய தம்பி சரவணன் என்ன பண்ணுறாப்புல அட்வொகேட்டு ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க, எங்கே பொட்டு சுரேஷன் தேடி கோர்ட்டுக்கு கேஸ் போகுது, கோர்ட்டில் தனியாக இவரை தேர்றதுக்குன்னு ஒரு வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக 20 செப்டம்பர் 2015 அன்று
மும்பையில வச்சு அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வராங்க அட்டாக் பாண்டியன். அது அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தினகரன் பத்திரிகை ஆபீஸ்ல மூணு பேர் கொலை செய்த வழக்குல அவருக்கு தீர்ப்பு வந்துச்சு ஆயில்னு வந்த உடனே அந்த கேஸுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக தலைவரை உள்ள பிடிச்சி போட்டுக்கிறாங்க. தலைவர் இப்ப உள்ளதான் இருக்கிறாப்ல. இதுதான் பொட்டு சுரேஷ் அண்ணனோட கதை. அதாவது மு காளகிரி அண்ணனுக்கு யார் ஆதரவாளராக இருக்கணும், யார் பெரியாளா இருக்கணும், நான் தான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு போட்டி ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சு லாஸ்டா ஒரு உயிரையே போயிடுச்சு, ஒரு உயிர் உள்ள இருக்குது, கடைசியா யாருமே இருக்க முடியல. அதாவது இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, அரசியல்வாதிகளை நம்பி யார் யாரெல்லாம் ரவுடிசம் பண்றாங்களோ, யார் யாரெல்லாம் கெத்து கட்டுறாங்களோ, லாஸ்ட்ல அரசியல்வாதிகள் எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு உயிர் போயிடுச்சு, ஒரு ஒரு ஒன்னு குடும்பத்தையோ விட்டுட்டு போய் ஜெயில உட்காந்துக்கிறாங்க. இதுதான் நடக்குமே தவிர அரசியல்வாதிகளையும், அதாவது மெயினா அரசியல்வாதிகளை நம்பி ஓட்டுறவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. என்னைக்கு இருந்தாலும் அவங்க, அதாவது அரசியல்வாதிகள் வேலை முடிஞ்சு வாசல்ல செருப்பா கட்டி வச்சுட்டு போற மாதிரி எங்க இன்னைக்கு வேலை முடியுதோ கட்டி வச்சு போயினே இருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ரவுடிகள் வந்து அரசியல்வாதிகளால சீரழியப்பட்டவர்கள் இருக்காங்க. நிறைய பேர் அதாவது அவங்க எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணிக்கின்னு பூத்துல சண்டை போட்டு ஓட்டு கள்ள ஓட்டை போட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே ரவுடிகளை ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் போடுற விஷயம் தமிழகத்துல நிறைய நடந்திருக்கு. உதாரணத்துக்காக நிறைய பேரை சொல்லலாம், வீரமணியா இருக்கட்டும், பங்குமாரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனால அரசியல்வாதிகளை நம்பி போவாதீங்க. தயவு செய்து ரவுடிஸ்ல இறங்காதீங்க. இவங்க எல்லாருமே இப்ப என்னாச்சு லைஃப், இந்த ஒரு ஆயில உள்ள உட்காந்துருக்கு அப்படி அட்டாக் பண்ணி அடுத்தது அந்த ஆயில் முடியதுக்குள்ள இந்த கேஸ் முடிஞ்சிடும். ஒரு நம்ம பொட்டு செல்வம் பொட்டு சுரேஷ் கேஸ் திருப்பி அப்படியே கண்டினியூ ஆகும். வாழ்க்கை ஃபுல்லா உள்ளே உட்கார வேண்டியதான். உள்ள உட்காந்து என்ன ஆக போகுது, யாருக்கும் எந்த யூஸும் கிடையாது. அதனால தயவு செய்து ரவுடிஸ்த கையில எடுக்காதீங்க. சந்தோஷமா வாழுங்க, கொஞ்சமா சம்பாதிச்சாலும் சந்தோஷமா வாழுங்க. சீக்கிரம் நிறைய பணம் வருது, கஞ்சா வித்தா நிறைய பணம் வருது, ஆயுதம் கடத்தல நிறைய பணம் வருது, ஹெராயின்ல கையெழுத்த நிறைய பணம் வருது, ஒரு கூலிக்கு வேலை போனா நிறைய பணம் வருது, ஒருத்தனை கொன்னா பணம் வருது. அதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது, குடும்பத்தோடு இருக்க முடியாது. தயவு செய்து இந்த நல்ல நாள்ல ரவுடி சத்தை ஒழிப்போம். ரவுடி சத்துக்குள்ள போய் யாரும் இறங்க வேண்டாம். இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துங்க. ஒருத்தவங்க லைஃபை பார்த்து எப்படி முடியுது பாதிலே அப்படின்னு எடுத்துங்க. இவ்வளவுதான் பொட்டு சுரேஷ் அவர்கள் பற்றிய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் பட்டன் நமக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Our YouTube channel Sattamadi does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Dadas and Rowdies to the youngster so that they will not get into their life in future. M.H. Prabhu, P.E.B.L. Advocate Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு இ பிரபு, பிஇபிஎல், வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.